வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை. இந்த சிறுகதையை எழுதியவர் அம்பை. இந்த கதையுடைய களம் எங்கே தொடங்குது, எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா ராஜஸ்தான். ராஜஸ்தானில் அஜ்மீருங்கிற ஒரு மாவட்டத்தில் ஒரு பெரிய ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை மையப்படுத்தியது தான் அந்த கதை. இந்த கதையில் சில கதாபாத்திரங்களை உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு கதைக்குள்ளே போகலான்ட்ருக்கேன். அதில் பப்பாஜி அப்படிங்கிறவர், கிஷனுடைய அப்பா தான் பப்பாஜி. கிஷனுடைய அம்மாவை ஜிஜின்னு அழைக்கிறோம். இந்த கிஷன் யாருன்னா இவங்களுடைய மூணாவது மகன். இந்த கிஷன் வந்து விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு பொண்ணு எங்கே பார்த்தீங்கன்னா மைசூரை சேர்ந்த மீனாட்சி அப்படிங்கிறவங்க. அப்போ இந்த மீனாட்சி அந்த வீட்டுக்கு மருமகளாக, மூணாவது மருமகளாக போகிறாங்க. சரி, இது இந்த ஒரு சில கதாபாத்திரங்கள் இப்படி இருக்க கதை எப்படி தொடங்குகிறது அப்படின்னா, எட்டனா ஒரு சதுர கஜம், ஒரு சதுர அடி எட்டனாவுக்கு வாங்கி ஒரு கட்டப்பட்ட ஒரு வீடு. அந்த வீடு எப்படி கட்டியிருக்காங்கன்னா, ரயில் பெட்டி மாதிரி அடுக்கடுக்காக போய்கிட்டே இருக்கும். அந்த வீட்டுடைய கடைசியில் போனால் போகுதுன்னு ஓரமாக ஒரு சமையலறை. அந்த சமையலறையில் ரெண்டே ரெண்டு ஜன்னல் இருக்கும். ஒரு ஜன்னலுக்கு கீழே பார்த்திங்க நேராக ஒரு தண்ணிக்கான ஒரு குழாய் வச்ச ஒரு தொட்டி. அந்த தொட்டியை பார்த்தோன்னா ஒரு பெரிய தட்டு கூட போகக்கூடாது, போக முடியாது, அவ்வளோ சின்னதாக வரான தொட்டி. அந்த தொட்டிக்கு கீழே ஒழுகிற தண்ணியை அதை செங்கல் வச்ச சுவர் கூட இல்லாமல் அப்படியே விட்டுருவாங்க. அப்போ அந்த தொட்டியில் ஒரு 10 நிமிஷம் நின்று பாத்திரம் கழுவுறவங்களுக்கு கால் முழுக்க என்ன ஆகிடும், தண்ணி வந்து வெடிப்பு வர ஆரம்பித்தோம். முதல்ல அந்த வீட்டில் சமைக்கிறவங்களுக்கு ஒரு தங்க காப்பையும் கொடுப்பாங்க, அதே நேரத்தில் அந்த வெடிப்புக்கு பூசுறதுக்கு களிம்பையும் கொடுக்குறவங்க தான் அந்த ஜிஜி, கிஷனுடைய அம்மா. சரி, அப்போ இந்த வீட்டில் பார்த்தோன்னா இன்னொரு ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னல் வந்து கிழக்கு பக்கமாக இருக்கும். அந்த ஜன்னலுக்கு கீழே தான் அந்த சமைக்கிற மேடை. அந்த மேடை அது வழியாக அந்த ஜன்னல் வழியாக நம்ம பார்த்தோன்னா பச்சையாக ஒரு மலை இருக்கும். அந்த மலை மேலே ஒரு விநாயகர் கோயில் இருக்கும். ஆனால் என்னன்னு பார்த்தோன்னா அந்த கோயிலை, அந்த பசுமையான மலையை நம்மளால் பார்க்க முடியாது. ஏன்னா அதுக்கு அந்த ஜன்னலுக்கு வெளியில் தான் நிறைய கொடிகள் கட்டப்பட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய 30 பேருடைய துணிகள்லாம் காயிற இடம். அதனால் அந்த அதெல்லாம் பார்க்க முடியாமல் தான் அந்த சமையல் கூட அமைக்கப்பட்டிருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு வந்து அந்த அங்கே அவர்களுக்கு சமைக்கிறது என்பது வந்து அதை வந்து ஒரு பெரிதாக அது சிரமமாலாம் எடுத்துக்க மாட்டாங்க. அது ஒரு கோட்பாடாக தான் அவங்க செஞ்சிகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய உணவு பிரியர்கள், அந்த வம்சம் பார்த்தோம்னா உணவு பிரியர்களாகவும் மது பிரியர்களாகவும் இருக்கிறாங்க. ஸ்காட்ச்லேருந்து விஸ்கி, அங்கேயே தயாரிக்கக்கூடிய கேசர் கஸ்தூரிங்க விட ஆரஞ்சு கலரில் இருக்கும் அந்த கேசர் கஸ்தூரி பானம், இதெல்லாம் அருந்தக்கூடிய அவங்க தான். அவங்களுடைய குலதெய்வ பேர் அம்பா. அந்த அம்பாவுக்கான பிரசாதம் கூட மது தான். எல்லா வகையான மதுவையும் குடிக்கிறவங்களாக இருக்காங்க. அந்த மது எல்லாம் குடிக்கும்போது கூட அதில் ஒரு இது கோட்பாடு வச்சுருக்காங்க, ஜெய் அம்பேன்னு சொல்லிட்டு தான் அதை எதையுமே அருந்தக்கூடியவர்களாக நம்ம பார்க்குறோம். ஒரு குழந்தை பிறந்தால் கூட அந்த குழந்தைக்கு விரலில் அந்த மதுவை தொட்டு நாக்கில் வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடியவங்களாக இருக்கிறோம். அதுக்கப்புறமா இவங்களுக்கு கல்யாணம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிஷனும் அந்த மீனாட்சியுடைய கல்யாணத்தில் மது இல்லாமல் இருந்தது அவங்களுக்கு ஒரு பெரிய வருத்தம். அவங்க கேட்குறாங்க, ஒரு திருமணம் அப்படின்னா குதிரையும் மதுவும் ரொம்ப அவசியம், அது கூட இல்லாமையா அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்குறதா சொல்லப்படுது அந்த கதையில். அடுத்தது அந்த கதையில் நம்ம அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தோம்னாக்க, இவ்வளோ பெண்களும் சேர்ந்து அவர்களோட ஆண்களும் சேர்ந்து மது பிரியர்களாக இருக்காங்க. ஆட்டம் பாட்டம் எது எப்படி ஆனாலும் சரி, 7 மணி ஆனால் டானு அந்த ஜிஜிங்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, நேராக போயிட்டு ஒரு தட்டு நிறைய காராப்பழம் பொறிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே அந்த நேரத்தில் அந்த பப்பாஜி என்ன பண்ணுவார்னா, அவரும் வந்து தனக்கு தேவையான இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டூலில் உட்காந்துருவார். அப்புறம் தட்டு நிறைய அந்த காராப்பழம் வரும், பிக்கானி சேவ் கார சேவு வந்துடும், அதெல்லாம் சளிச்சு போச்சு அப்படின்னா அவருக்கு வந்து சோள பக்கோடா, அப்புறம் கடலை மாவும் மிளகாயும் போட்ட அந்த கடலை பக்கோடா இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க.
இப்போ நல்லா அவங்க சாப்பிட்ற நேரத்தில் ஒரு நல்ல பண்பு மரபு என்னன்னு பார்த்தோம்னா, யாராவது இப்போ தெரிஞ்சவங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கும் விடமாட்டாங்க. அவர்களுக்கும் பார்த்தோன்னா நீங்கள் டீ காஃபி ஏதாவது குடிங்க. அவர் ஒருத்தர் சாச்சா ஒருத்தர் அவர் சாச்சான்னு சொல்கிறாங்க. அந்த சாச்சா வந்தோடனே என்ன குடிக்கிறீங்கன்னு இல்லை இல்லை நான் சும்மா தான் அப்படி வந்தேன் நான் எதுவும் எனக்கு வேணாங்கிறாரு. இல்லை இல்லை ஒரு தண்ணியாவது குடிக்கலாங்கன்னொன்னே சரி என்ன தண்ணியை குடிக்கிறது சர்பத்து போட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஜிஜி போவாங்க. அவங்க சமையல் அறைக்கு போகிறதுக்குள்ளார இந்த பப்பாஜி சொல்லுவார் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டு தட்டு கபாபுன்பார். அப்புறம் சொல்லுவார் அதுக்கப்புறம் அவர் சொல்கிறது வந்து காலையில் இந்த வெந்தயக்கீரை போட்டது அதுதான் மேத்திங்கிறோம் அந்த பொராட்டா இருக்கும் அந்த பொராட்டாவை அப்படி சூடு பண்ணி அதில் வெண்ணெயை தடவி அப்படியே கொண்டு வந்தால் ஒரு பிளேட்டு யாருக்கு இந்த வந்திருந்த விருந்தாளி சாச்சாவுக்கு அவர் என்ன பண்ணுவார் வேறு வழியே இல்லாமல் அதையும் சாப்பிடுவார். இப்படி அந்த சமையல் அறை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ சமைக்கிற அந்த இடம் எப்போவுமே அதை சொல்கிறாங்க மூலையில் ஓரமாக இருந்தாலும் அது ஒரு இருட்டான சமையல் அறை ஜீரோ வால்ட் பல்பு தான் அதில் எரியும். அந்த சமையல் அறையில் இவங்க ஒரு பெரிய பெரிய பாவாடைகளை கட்டிக்கிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு அதில் வந்து எந்நேரமும் மாவு பிசைகிறதும் அடுத்தது கீரையை மசிச்சுக்கிட்டு கீரை என்னது பருப்பை மசிச்சுக்கிட்டு இருக்கிறதுமா இருக்கக்கூடிய ஒரு சமையல் கூடம் தான் அந்த அதை தான் அவங்க ஒரு கோட்பாடாக எந்த சலிப்பும் இல்லாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நிழல் ஒரு இருட்டான இடமாக நம்ம பார்க்குறோம். யாருமே கேட்டதில்லைங்க அந்த வீட்டில் வந்து அந்த நேரத்தில் இந்த மீனாட்சி தான் கேட்குறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா அப்போ வந்து அந்த பப்பாஜி வந்து கீழே வந்து ஒரு கார் ஷெட்டு அதுக்கு மேலே ஒரு அறை கட்டிகிட்டு இருக்காரு. அப்போ இவங்க அந்த பப்பாஜிகிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா சமையலறைக்கு அடுத்தாப்பில் ஒரு தாழ்வாரம் இருக்குது அந்த தாழ்வாரத்தை பெரிதுபடுத்தலாம் அங்கே நாற்காலி போட்டு உட்காந்துக்கலாம் அப்புறம் பாத்ரூம் கட்டிக்கலாம் அந்த பாத்ரூம் பக்கத்தில் ஒரு பெரிய தொட்டி கட்டிக்கலாம் அடுத்தது வந்து அந்த அலுமினிய கம்பி போட்டு கொடி கயிறு கட்டி போட்டு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு அப்படியே ஒரு பெரிய தாக்குதல் நடந்த மாதிரி பார்க்குறாரு. இந்த ஜிஜியும் என்ன பண்ணுறாங்க அப்படியே விழிச்சு என்னடா அது இதுவரைக்கும் யாருமே கேட்காத ஒன்றை இந்த மூணாவது மருமக கேட்குறாங்களேன்னு பார்க்குறாங்க. அந்த வீட்டில் இன்னும் ரெண்டு மருமக இருக்காங்க அதை ராதாபாயிஜின்னு ஒருத்தவருங்க குஷிமாங்கிறவங்க. அந்த ராதாபாயிஜி என்ன பண்ணுறாங்க எதுவுமே சொல்லலை அவங்க அப்படியே அந்த தட்டை விரித்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த குஷிமா அப்படிங்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா அவங்க முக்காட்டை சரி பண்ணிக்கிட்டு பத்திரமா இருந்துக்கிறாங்க. சரி இந்த கிஷன் இருக்காங்கல்ல அந்த கிஷன் வந்து சரி அதுக்கு ஆமோதிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் பப்பாஜி கேட்குறாரு எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. இதெல்லாம் அப்படியே நடந்துக்கிட்டே இருக்குது சாப்பிட்ற நேரத்தில் தான் நடக்கும்போது அவர் எதுக்காக அப்படின்னு கேட்டவொடனே தான் வந்து சொல்கிறாங்க அந்த தொட்டி சமையல் அறைக்குள்ள இருக்கக்கூடிய தொட்டி சின்னதாக இருக்குது அந்த தொட்டியில் வந்து கழுவுனாக்க தண்ணி வந்து நிறைஞ்சிருது சமையலுக்கோட முழுக்க அதனால் கஷ்டமாக இருக்குது வெளியில் இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த ஜன்னலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய துணி காயப்படுற கம்பியை மாற்றிட்டால் அந்த ஜன்னல் வெளியில் நம்ம அந்த மலையை பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய உள் மனசில் என்ன மாதிரியான ஒரு சவால் போகும்னாக்க இந்த பச்சையான மலைக்கும் இந்த ராஜஸ்தானுடைய பழக்க வழக்கத்துக்கும் இந்த அம்மா ஒத்து வராதவங்க. இனி அப்போ சொல்கிறார் மனசுக்குள்ளே தான் நினச்சிக்கிறாரு வெளிப்படையாக சொல்லலை ஏன்னா முக்காடு போடாத நீ அப்படின்னு சொல்கிறார் முக்காடு போடாதவங்க. அதுக்கப்புறம் கருத்த ஏன்னா அவங்களுடைய நிறத்துக்கும் இவங்களுடைய இந்த மீனாட்சியுடைய நிறத்தையும் அவங்க கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ வந்து கருப்பான முக்காடு போடாத ஒரு மாதிரி அவங்க வந்துடைய அவர்களுடைய இதை வந்து வேறுபடுத்தி காட்டுறத பார்க்குறோம். அடுத்தது அப்புறம் அந்த சமையல் அவர் கட்டி முடிச்சிடுறாரு எதை கட்டி முடிச்சிடுறாரு அந்த ஷெட்டு அந்த ஷெட்டுக்கு மேலே அறையை கட்டி முடிச்சிடுறாரு. ஆனால் இவங்க கேட்ட அந்த தாழ்வாரத்துக்கான அந்த இதெல்லாம் மாற்றம் எந்த மாற்றமும் இல்லை எப்பவும் போல் அதே சமையல் அறையாக தான் இருக்குது. சரி இந்த வீட்டில் இன்னொரு திறன் நம்ம அறிமுகப்படுத்த வேண்டியிருக்கு அந்த குடும்பத்துக்குள்ளார அவங்க யாருன்னா படிஜிஜி அப்படிங்கிறோம். இந்த படிஜிஜி யார் அப்படின்னாக்கா இந்த பப்பாஜி இருக்கார்ல அவங்க அப்பாவுடைய ரெண்டாவது மனைவி. இவங்களுக்கு ஒரு 17 வயசு இந்த பப்பாஜிக்கும் 17 வயசு அந்த படிஜிஜிக்கும் 17 வயசில் இருக்கும்போது அவர் ரெண்டாம் தரமாக கட்டிக்கிறாரு. அவங்களுக்கு ஒரு 5 பெண் குழந்தைய பிறக்கிறாங்க. அவர் இறந்து போனோடனே இவர் தான் இவருடைய பாதுகாப்பில் இவர் தான் அவர் அந்த அம்மாவுக்கு எல்லாமே இருக்காங்க. ஆனால் அவங்க அதுக்கு மேலே ஒரு சாப்பாட்டு பிரியராக இருக்காங்க அந்த படிஜிஜி. காலையிலே பார்த்தோம்னா அந்த வீட்டில் ஒரு அந்த நாஸ்தா கால சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு 3 ரவுண்டு சாய் குடிச்சிருவாங்க. அங்கே ஒரு அந்த சமையல் அறை மூலையில் ஒரு குமட்டி அடுப்பில் பார்த்தீங்கன்னா எந்நேரமும் வெந்நீர் காஞ்சிக்கிட்டே இருக்கும். கெட்டிலில் வந்து சாய் கலந்து அவங்க மாற்றி குடிச்சிட்டே இருக்காங்க. படிஜிஜி கேட்குறாங்க
நாஸ்தாவுக்கு மாவு பேசட்டுமான்னு கேட்கும்போது ராதாபாயிஜி சொல்கிறாங்க, பப்பாஜி நடக்க போயிருக்காரு, ஜிலேபியும் சமோசாவும் வாங்கிட்டு வந்துடுவார், ரொட்டி மட்டும்தான் ரோஸ்ட்டு பண்ணும் நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த அடுத்தது அந்த படிஜிஜி வந்து நான் இன்றைக்கி நம்ம சமையலா மைசூர் சமையலான்னு கேட்கும்போது, நேற்று அவங்க வந்து தேங்காயும் காய்கறியும் வாங்கிட்டு வந்திருக்காங்க, அவங்கன்னா அந்த மீனாட்சி அவங்க கிஷன் அவங்க தான். அதுக்குள்ளே இந்த ராதாபாயிஜி, ஐயோ தேங்காய் போட்ட சாப்பாடெல்லாம் சப்புன்னு இருக்கும், வேணாம் நீங்கள் வந்து மஞ்சளும் இஞ்சியும் அரைச்சிருங்க, நம்ம மட்டன் புலாவ் செஞ்சிடலாம், சுரக்காயை வந்து துருவிருங்க, கோப்தா செஞ்சிடலாம், அடுத்தது வந்து சேப்பக்கிழங்க தொலி செய்விருங்க, இப்படியாக அவங்க அவங்களுடைய சமையலில் சொல்லிக்கிட்டே அடுக்கிக்கிட்டே போகிறாங்க. அப்படியே இதெல்லாம் மத்தியானத்துக்கு அடுத்த சமையலுங்கிறாங்க. அப்போ அடுத்ததாக பார்த்தோன்னா அந்த வீட்டில் அந்த இது வந்துடுது, அடுத்த சாயெல்லாம் முடித்து குடித்த பிறகு இந்த மீனாட்சி வந்து அந்த பப்பாச்சி கொண்டு வந்த இதை பிரிக்கிறாங்க, அந்த ஜிலேபியையும் சமோசாவையும் பிரித்த உடனே இவங்க எனக்கு நாலு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி இந்த படிஜிஜி கேட்கும்போது, அப்போ தான் அந்த வீட்டில் ஒரு உணவு போர்க்களமே நடக்கிற மாதிரியான ஒரு சூழலாக இருக்குமா. அப்போவே யாருக்கு யாரும் அதை பங்கு பெற்றக்கூடியவங்க யார் யாராக இருக்காங்கன்னா அந்த ஜிஜியும் படிஜிஜியும் தான். ஒரு காலத்தில் படிஜிஜி வந்து ஒரு கொடுங்கோலான ஒரு மாமியாராக தான் ஆட்சியாக தான் நடத்தியிருக்காங்க, அந்த தாத்தா இருந்த வரைக்கும். அப்போ ஜிஜி தான் சமையல் இருக்கிறாங்க. ஜிஜி எப்படி அவங்களுடைய சமையல் பார்த்தீங்கன்னா, மலமலையாக மாவு பிசைஞ்சு சப்பாத்தி சுடுறதும், கூட கூடையாக வெங்காயத்தை உரித்து கிலோ கணக்கில் இறைச்சி செய்கிறதும், இந்த படிஜிஜி சாயங்காலம் ஆன உடனே அந்த கேசர் கஸ்தூரியெல்லாம் குடிக்க போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் வந்து இவங்களுக்கு காராப்பழம் சுட்டு கொடுக்குறது, பக்கோடா போட்டு கொடுக்குறது, இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிற நேரத்தில் ஒரு நாள் என்ன ஆயிடுறாரு, அந்த தாத்தா இறந்து போன உடனே பத்தே நாள் தாங்க, பத்து நாளுக்கு அப்புறம் அந்த அதிகாரம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சமையலுக்கான பொருளெல்லாம் வச்சு எடுத்து கொடுக்கக்கூடிய அதிகாரம் வந்து அந்த படிஜிஜிட்டேருந்து யாருக்கிட்ட வந்துருதுன்னா ஜிஜிக்கு பதவி பிரமாணம் செஞ்சு கொடுத்துட்றாங்க. அப்போ ஜிஜி தான் அவங்க கைக்கு வந்துடுது. அதில் இவங்களுக்கு பொட்டு மது மாமிசெல்லாம் பறிக்கப்படுகிறது படிஜிஜிக்கு. ஜனநாயகப்படி அவங்களுக்கு உருளைக்கிழங்கு மட்டும் சாப்பிட்டுக்கலாம். அப்போ ஒரு விதவைக்கான ஒரு நிலையையும் நம்ம அங்கே அந்த கதையில் நம்ம பார்க்குறோம். அடுத்தது இந்த படிஜிஜி என்ன ஆயிடுறாங்க, இந்த உருளைக்கிழங்கை சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு அப்படியே உடம்பு படுறதெல்லாம் அது ஒரு பக்கம், அந்த வாயு தொல்லையில் அதை நல்லா சொல்லிட்டு போவாங்க அந்த கதையில். இது பொறுக்க இவங்களுக்கு இதெல்லாம் சாப்பிடாமல் இருக்க முடியாதா, அப்போ அந்த அம்பா சாமி வந்து அவங்க மேலே 6 மாதத்துக்கு ஒரு தடவை இறங்குறதா அவங்க காட்டிடுறாங்க. சாயங்கால வேலையில் பப்பாஜியும் ஜிஜியும் சாப்பிட்ற நேரம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்ற நேரத்தில் இந்த படிஜிஜி செய்வாங்க பாருங்களேன், ஹேன்னு ஒரு சத்தத்தை கொடுத்துருவாங்க அந்த அறையில். உடனே என்ன அலறுற சத்தம் கேட்டு இந்த ஜிஜி போயிட்டு என்னன்னு கேட்ட உடனே அவங்க அந்த சாமி வந்து இறங்கும்போது, என்னை மறந்துட்டியா, எனக்கான இறைச்சி எங்க, என்னுடைய கேசர் கஸ்தூரி எங்க, என்னுடைய பற்பி எங்க, என்னுடைய மாமிசம்லாம் எங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டு வாங்கி தட்டு தட்டாக பிளேட் பிளேட்டாக வாங்கி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் வந்துடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி தான் இந்த கதை அந்த வீட்டில் நடக்கக்கூடிய அந்த சாப்பாட்டுக்கான பிரியம் நடக்கிற சம்பவம்லாம் போயிட்டுருக்கு. அடுத்தது இந்த கதையில் என்ன ஆகுதுன்னாக்க, இந்த சமைக்கிற பொருளெல்லாம் இந்த ஜிஜிக்கிட்ட தானே இருக்கும், அவங்க ஒரு அறையில் ஒரு மர பீரோவில் தான் எல்லாத்தையும் வச்சு எடுத்து கொடுப்பாங்க. ஒரு நெய் வேணும்னா கூட அந்த ஜிஜிக்கிட்ட கேட்டு தான் வாங்கணும். அந்த ஜிஜிட்ட போய் நெய் கேட்டு வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன உடனே அவங்க ஜிஜி சொல்கிறாங்க, நேற்று தானே கொடுத்தோம், அப்போ நேற்று பரோட்டா சப்பாத்திக்கெல்லாம் போட்டுட்டு மிச்சம் அங்கே காய்க்குன்னு அரைக்குன்னு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செலவாகுது, இதெல்லாம் அந்த குங்குமப்பூலாம் வந்து எதுலன்னா காஷ்மீர்லேருந்து வந்தது, அதை நிறைய எல்லாம் அந்த புலாவில் எல்லாம் கொட்டிடக்கூடாது, ஒரு கணக்காக ஒரு அழுத்துக்கிட்டு ஒரு சளிப்போட நான் தான் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறவா அப்படிங்கிற ஒரு அதிகார தோரணையோட அவங்க பேசுகிறதெல்லாம் இருக்கும். இப்படியே அந்த குடும்பத்தில் பார்த்தோன்னாக்கா திடீர்னு ஒரு நாள் திடீர்னு அடுத்த நாள் முத நாள் தான் அவங்களுக்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படும். அடுத்த நாள் வந்து அங்கே வந்து அனாசாகர்னு சொல்லிட்டு ஒரு ஏரி இருக்குங்க. அந்த ஏரியில் வந்து ரஷ்ய நாட்டிலேருந்து சில பறவைகள்லாம் வந்துட்டு கொஞ்ச நாள் தங்கிட்டு போகிறதான அதோடைய சிறப்பாக சொல்கிறாங்க. அந்த ஏரிக்கு இவங்க வந்து போகணும், அடுத்த நாள் சுற்றுலா மாதிரி போகணும், பிக்னிக் போகிறாங்க. அப்போ உடனே அந்த ஏரிக்கு போகிறதுக்கு என்ன செய்கிறாங்க பாருங்களேன், முத நாளே நாளைக்கு என்னென்ன துணியில் எல்லாம் போட்டுக்கணும், அதெல்லாம் உனக்கிட்ட நீ என்ன கலர் சேலை கட்டுற அதெல்லாம் பேசிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்து வைக்கிறது, தேய்ச்சி வச்சுருக்கிறதெல்லாம் 4:30 எழுந்திரிச்சிடுறாங்க. எழுந்திரிச்சிட்டு ஒரு 100 பூரி போடுறாங்க, 20 பேர்த்துக்கு 100 பூரி சுடணும், 4:30 எழுந்திரிச்சு
ஜூரி பூரி சுடுறது, அதுக்கான குருமா, அப்புறம் நிறைய பிஸ்கட்டு ரொட்டி, ஒரு பதார்த்தத்தோடு விடுறதில்ல, ஒரு ரெண்டு மூணுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சாயங்காலத்தில் அங்கே என்ன பண்ணணும், பஜ்ஜி போடணுமா, அதனால ஸ்டவ்வு, அதுக்கு வெங்காயம், அந்த பஜ்ஜி போடுறதுக்கான எண்ணெய், குழந்தைங்களை கிளப்புறது, குழந்தைங்களை குளிக்க வைக்கிறது, எல்லாம் எடுத்து வச்சு ரெடி பண்ணிக்கிட்டு போயாச்சு. அங்கே போய் எல்லாம் இப்போ அங்கே அந்த அனாசாகரி ஏரியை போய் சுற்றி பார்க்குறாங்க எல்லாருமே. அங்கே சில உரையாடல்கள் நடக்குது. அப்போ பஜ்ஜி போடுற நேரத்தில் அந்த ஏரி அங்கே உட்காந்துருக்கிற இடத்துல என்ன நடக்குதுனாக்க, பஜ்ஜியெல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது எனக்கு வந்து வெறும் மிளகாயை போட்டு கொடுங்கன்னு சொல்லி அந்த பப்பாஜி கேட்பார். அப்போ தான் ஒரு அந்த சின்ன சின்ன பிள்ளைங்களாம் இருக்கும் அந்த வீட்டில், ராஜுன்னு ஒரு பையன்கிட்ட கேட்பார், பப்பாஜி நீ படிச்சுட்டு நீ பெரிய ஆளா என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டோடனே ராஜு சொல்லுவான், நான் பைலட் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். சரி, அங்கே இன்னொரு குட்டி பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை என்ன பண்ணுவோம், அந்த பிள்ளை பேர் பிரியா. அதுக்கிட்ட கேட்கும்போது அது சொல்லும், நான் நீ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் நான் வந்து சொல்லும் சப்பாத்தி போய் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லும். இதை கேட்டுட்டு சமத்தா பேசுகிறான்னு சொல்லிட்டு அந்த ஜிஜி வந்து ரொம்ப சிரிப்பாங்க. வேறு அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் அதில், இந்த மாதிரி சமத்தா பேசுகிறேன். அப்போ அவங்களுடைய கோட்பாடு அதை ஏற்றுக்கிட்டு அவங்க அப்படி செய்கிறாங்கிறதுல அதை நம்ம ஒத்து போகிறோம். அப்போ இந்த பப்பாஜி சொல்லுவார், இங்கே இருக்கக்கூடிய எல்லா மலையும் நான் ஏறிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இந்த மீனாட்சி கேட்குறாங்க, ஜிஜி நீங்கள் ஏறுனீங்களான்னு கேட்கும்போது, அவர் ஏறுற பொழுதெல்லாம் என் வயிற்றில் குழந்தை இருந்துகிட்டே இருந்துச்சுன்னு, ஏன்னா இவங்க 14 பிள்ளைகளை பெற்றிருப்பாங்க இந்த ஜிஜிங்கிறவங்க. அப்போ அடுத்து இன்னொரு கேள்வி அதில் வரும், ஜிஜி நீங்கள் உங்களுடைய மூணாவது மருமகை நீங்கள் எப்படி விரும்பியிருப்பீங்க, நீங்கள் நினைக்கிற மருமகை எப்படி அப்படிங்கும்போது அந்த அம்மா சொல்லும், சவப்பாக இருக்கணும், நல்லா என்னது படிச்சிருக்கணும், அமை பொறுமை, பேசக்கூடாது, அதிகம் பேசக்கூடாது. அப்போ இதெல்லாம் யாரை தாக்குறதா இருக்குனாக்கா, இந்த மீனாட்சியை தாக்குறதா இருக்கும். மீனாட்சி வந்து அப்படி கிடையாது, அவங்க நினைக்கிற மாதிரியான மருமகை யாருன்னா அந்த குஷிமா தான். அந்த அம்மா வந்து இந்த ரெண்டாவது மருமகை, இந்த குஷிமாங்கிறவங்க, அவங்க எம்ஏ வந்து அரசியல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஏதோ படிச்சிருப்பாங்க, எல்லா வித்தையும் கற்று வச்சுருப்பாங்க, வீட்டு வேலையில் செய்யக்கூடியது, தையல் வேலை, அவ்வளோ ஒரு கேக் செய்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு அமைதியான ஒரு மருமகை. அந்த முத மருமகளும் அவங்களும் ஒரு வங்கியில் ஏதோ ஒரு வேலை பார்க்குறாங்க. இவங்க இந்த மீனாட்சி தான் மூணாவதா. அதனால் அவங்களுக்கு அதை சொன்ன உடனே, அந்த ஜிஜி சொன்ன உடனே சரியாக சொன்னேன்னு சொல்லி பப்பாஜிக்கு வேறு அதில் அவ்வளோ சந்தோஷம் வேறு. இப்படி இருக்கும் பொழுது அடுத்தது கடைசியாக பார்த்தோம்னாக்க, இந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, வயசான அம்மா ஆயிடுச்சா அந்த ஜிஜிங்கிறவங்க. ஒரு தடவை அந்த கோழி பண்டிகைக்கு இந்த மீனாட்சி அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே அந்த நேரத்தில் தான் இந்த சம்பவம் நடக்குது. வயசானவங்கனால என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கு அந்த ரத்த பிளட் ப்ரெஷர்னு சொல்லும்போது அந்த அழுத்தம் இருக்கிறதுனால, ஒரு நாள் மத்தியான சாப்பாடு தேவையான ஜாமான் உபகரணம்லாம் சமையலுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குதுன்னு திறக்க போகிறவங்க அந்த போகிற இடத்துல மயக்கம் வந்து அவங்க கீழே விழுந்துடுறாங்க. உடனே எல்லாம் தூக்கி பார்க்குறாங்க, அந்த அம்மாவுக்கு நீர் போயிடுது. ஒன்று அங்கே அவங்க பையனே ஒரு டிக்கில டாக்டர், அவங்க முதல் மகனே கோபாலுங்கிற அவர் வந்து எல்லாம் ஊசியை போட்டு அந்த அம்மாவுக்கு அப்படியே மயக்கத்தில் இருந்து, அப்புறம் மயக்கம் தெளிஞ்சிருது, தெளிஞ்சிட்டு ஈரமாக இருந்தோடனே புடவையெல்லாம் மாற்றணும்னு சொன்ன உடனே அங்கே இருக்கக்கூடிய மற்ற ரெண்டு மருமகள் இருக்காங்களா, அந்த ராதாபாய்ஜிங்கிறவங்க, குஷிமா, இந்த மீனாட்சி, மூணு பேருமே இவங்களுக்கு அந்த புடவையை அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த வயதுலேயும் பச்சை கலர் பாவாடை, பச்சை கலர் சேலை, அதுக்கேற்ற மாதிரி மஞ்சள் கலர் சட்டை, அப்புறம் பச்சை கலர் வளையல், இப்படி செட்டாக எடுத்து கொடுத்து அதையெல்லாம் அந்த வளையல் எடுத்து வைக்கலைன்னா அதை கேட்டு வாங்குது அந்த அம்மா. அப்படியே எல்லாம் மாற்றிக்கிறாங்க. மாற்றி விடும் பொழுது இந்த உடம்பை பார்த்த உடனே அப்படியே அம்பை சொல்கிறாங்க, அந்த சிவப்பான ஒரு பழம், பழுத்த பழம் சுருங்குனா எப்படி இருக்கும் உடம்பு, அப்படிப்பட்ட ஒரு உடம்பு. ஒவ்வொரு உறுப்பையும் அவங்க அப்படியே சொல்கிறாங்க அந்த உறுப்புகளை சொல்லும் பொழுது. அதில் ஒரு இடம் பார்த்தீங்கன்னாக்க, அந்த வயிறு, அடி வயிறு ஏறு உழுதாக்க எப்படி கோடு கோடாக இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு வயிறு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அதில் பார்க்குறோம். இப்படியே இப்போ அந்த அம்மா ஒரு படுத்த நினைவில் சில நேரத்தில் அவங்களுக்கு பழைய நினைவுகள் வந்துடுது. அந்த ரெண்டு மருமகளும் போயிடுறாங்கங்க, இந்த மீனாட்சி மட்டும் உட்காந்துருக்காங்க, அவங்க கூடவே உட்காந்துருக்காங்க. அப்போ இந்த அம்மா சொல்லுது, இந்த ஜிஜி சொல்கிறாங்க, இந்த மீனாட்சிக்கிட்ட சொல்கிறாங்க, அப்படியே சிவப்பு கலர் பாவாடை, அப்படியே அப்படியே வெள்ளி ஜருக போட்ட ஒரு முக்காடு, என்னடான்னு பார்த்தா கல்யாணத்தப்ப 12 வளையல், 2 அட்டிக, முத்து பவளத்தினாளர் தோடு, அப்புறம் 5 பவுனுக்கு நெத்தி சுட்டி, ஒரு இந்த நெத்தி சுட்டியில் ஒரு குண்டு, நல்ல பெரிய குண்டு, அந்த குண்டு போட்டு போட்டு அந்த அம்மாவுக்கு அந்த இடமே பள்ளமாக இருந்துச்சு நெத்தியில். அப்படி அப்போ இதெல்லாம் போட்டுட்டு ஒரு சாவி கொத்து மாட்டிக்கிறதுக்கான ஒரு வெள்ளி வளையம், இதெல்லாம் கொடுத்து இதை பலி அனுப்புகிறாங்க.
பொண்ணை வந்து வழி அனுப்புவாங்களா, அப்போ வழி அனுப்பும்போது இந்த ஜிஜியோடைய அம்மா என்ன சொல்லி அனுப்புகிறாங்கன்னு பாருங்களேன். அவங்க வந்து சமையலறையை ஆக்கிரமிச்சுக்க அப்படிங்கிறாங்க. என்றைக்குமே வந்து அலங்காரம் செஞ்சுக்கிறத மறக்காத அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயத்த சொல்லி அனுப்புகிறாங்க. அதில் தான் உனக்கு ஒரு பலமே இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அதை இந்த அம்மா அப்படியே அவங்க அம்மா சொன்னது இன்றைக்கி சொன்னது மாதிரி இருக்குன்னு நினச்சிக்கிறாங்களோ என்னவோ அதை சொல்கிறாங்க. அந்த அம்மா அந்த ஜிஜி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு என்ன அடுத்து சொல்கிறாங்க, நினைவு வருது. இவன் இந்த மீனாட்சி, இல்லை ஏன் ஜிஜி நீங்கள் இதெல்லாம் நினைக்கிறீங்க, பேசாமல் இருங்க, இல்லை எனக்கு இதெல்லாம் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஜிஜி அடுத்து சொல்கிறாங்க, நான் முதன் இந்த வீட்டில் அப்போ கல்யாணம் ஆன பூசில எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க 5 கிலோ மாவை போட்டு பிசைஞ்சு 300 சப்பாத்தி செய்யணும். அந்த முத நாள் நான் செஞ்சப்போ என் கையெல்லாம் அப்படியே காய்ச்சிருச்சு, உள்ளங்கை காய்ச்சிருச்சு, ஊதாவாக ஆயிடுச்சு, அப்படியே ரெண்டு தோல் பட்டையும் சுருக்கு சுருக்குன்னு குத்துனுச்சு. அப்போ நல்ல உழைப்பாளி தான் பாராட்டினாராம் அந்த பப்பாஜி. அதையும் சொல்கிறாங்க இவங்க, உனக்கு ஒன்று தெரியுமா, கோபாலுக்கு முன்னாடி ஒரு பையன் பிறந்தான் எனக்கு, அவன் இறந்துட்டான், 1 வயசு. ஒரு நாள் வீட்டில் பூஜை நடந்துடுச்சு, பூரி அடுப்பில் சுட்டு பூரியை பொறிச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு சத்தம் அலறல் கேட்டுச்சு. என்னன்னு பார்த்தா மாடிப்படியிலேருந்து ஏறு நம்ம இறங்கி தெரு கீழே விழுந்து மண்டை செதறி மூளை அப்படியே வந்து விழுந்து கிடந்துச்சு. அடுத்த அப்புறம் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் பார்த்து திரும்ப ஆம்பளை பிள்ளைங்க அடுத்தடுத்து வந்தாங்க. மறுபடியும் அந்த பூரியை நான் சுட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. இப்படியே அந்த பழைய இதெல்லாம் போனோன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களா. அப்போ தான் மீனாட்சிக்குள்ளார அவங்கக்கிட்ட அப்படியே அவங்க கட்டிலில் படுத்துட்டு இருக்கும்போது அவங்க காதட்ட போயிட்டு இவங்க பேசுகிறாங்க. இந்த மீனாட்சி என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா, அது வந்து அந்த அம்மாவுக்கு சொல்கிற உரையாடலாக இல்லை, நான் வந்து எல்லாருக்குமான ஒரு உரையாடலை தான் பார்க்குறேன். இந்த சமையல்லையும் சமைக்கிறதுலையும் அங்கே இருக்கக்கூடிய நம்மளோட்கிட்ட இருக்கக்கூடிய நகைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அட்டிகை லொட்டு லொஸ்கல், அந்த நகைகளையும் அதிகாரம் இல்லை, அதிகாரம் பப்பாஜிக்கிட்ட இருக்குது, இதுலேருந்தெல்லாம் நீங்கள் விடுபடுங்க, முங்கி வெளியில் வாங்க. அப்போ அதை ஜிஜி கேட்டுக்கிட்டு இதுலேருந்து வெளியில் வந்தால் நான் யார் அப்படிங்கிறாங்க. நீங்கள் துளாரி பாய் அப்படிங்கிறாங்க. அவங்க பேர் புலருக்கு துளாரி பாய் வந்து இருந்து என்ன பண்ண போகிறேன், அதுலேருந்து நீங்கள் யோசிங்க, அதுலேருந்து விடுபட்டு மூழ்கி வெளியில் வாங்கன்னு திரும்ப அவங்க சொல்ல. அப்போ தான் மீனாட்சி சொல்கிறாங்க, இந்த சமையலும் இந்த 14 பிள்ளைகளை பெற்ற வயிறும் இல்லைன்னா இங்கே இருக்கக்கூடிய பால் தயிர் நெய் இன்னும் இந்த மசாலா ஜாமான் மாவு ரொட்டி சப்பாத்தி இதெல்லாம் யோசி செய்யலைனாலும் அடுத்தது அதிலே அப்படியே ஒரு மழை காலம் வந்துச்சுன்னா பூச்சி இந்த பருப்பில் எல்லாம் பூச்சி வச்சுருவோம், ஒரு வெயில் காலத்தில் அப்பளம் காய வைக்கிறதும், ஒரு மாங்கானா ஊறுகாய் போடுறதும், துணியை போட்டு பாத்திரம் வாங்குறதும், அந்த சமையலறையை 2 வாரத்துக்கு ஒரு தடவை வெள்ளை அடிக்கிறதும், ஒரு 4 மாதவிடாய் காலம் தள்ளி போச்சுன்னா அதுக்கான ஒரு கவலையும், தள்ளி போகலைன்னா அதுக்கான ஒரு கவலையும், இப்படியாக மசாலாவையும் இந்த மாதிரியான சமையலுக்கான அத்தனை விஷயங்களை இந்த மூளையில் போட்டு நிரப்பி இருக்கவில்லை என்றால் உடனே சொல்கிறாங்க, இதெல்லாம் போட்டுக்கிட்ட மண்டையை போட்டு இதெல்லாம் வச்சு யோசிக்கலைன்னா நீங்கள் ஒரு புதிய கண்டத்தையே கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஆப்பிள் விழுவதை கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஆப்பிள் விழுவதை பார்த்துருக்கலாம், கெட்டிலிருந்து நீர் ஊற்றுது இல்லை அது எப்படி அப்படிங்கிறத பார்த்துருக்கலாம், ஒரு போர் ரசாயனம் இல்லாத ஒரு உலகத்தையே உருவாக்கி புதிய உலகத்தை கண்டுபிடிச்சிருக்கலாம், ஒரு குகையில் போய் ஒரு ஓவியம் தீட்டியிருக்கலாம், கைலாசத்தில் போயிட்டு ஒரு காவியத்தை கூட எழுதியிருக்கலாம் ஜிஜி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அடிக்கு போகிறேன் இதையெல்லாம் பார்த்துட்டு அப்போ இதுலேருந்து விட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு இதெல்லாம் போய் கேட்டிருக்குமோ என்னமோ தெரியலை. அவங்க அப்படியே என்ன பண்ணுறாங்க, அந்த ஜிஜி மெல்ல திரும்பி அந்த மீனாட்சியுடைய கையை இருக பிடிச்சிக்கிறாங்க. அதோட அந்த கதை முடியுது.